விசஸ் போட்டி அப்படிங்கறத அண்ணாமலை ரொம்ப திட்டவட்டமா திமுக விசஸ் பிஜேபி தான் அப்படிங்கிறாரு. கூட்டணி கட்சிகள் இணையிறது இணையாதது அப்படிங்கறது டூ ஏர்லி சப்ஜெக்ட்னே வச்சுப்போம். ஆனா ரெண்டு பக்கமும் இருக்கக்கூடிய அந்த ஆன்டி இன்கம்பன்சியை அதிருப்தி வாக்குகளை அறுவடை செய்ய போவது அதிமுக தான் அல்லது அதிமுக தலைமையில் அமைய போற கூட்டணி தான் அப்படிங்கிறாரு. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் தான், அண்ணாமலை சொல்வது ஒரு விஷயத்துல ஏத்துக்க முடியும், வரக்கூடிய 2024 தேர்தல் என்பது திரு மோடி அவர்கள் தொடர வேண்டுமா வேண்டாமா என்பதற்கான தேர்தல். சரி, அதை அவர் தொடரக்கூடாது நாட்டிற்கு பாதகமாகும்னு சொல்லி இந்தியா கூட்டணின்னு ஒரு பெரிய அளவுக்கு தேசிய அளவில் ஒரு கூட்டணி கட்டமைக்கப்பட்டிருக்கு. அவர்கள் இங்கே களம் காண்றாங்க. அவர் சொன்னதுல ஒரு முக்கியமான விஷயம் எனக்கு என்னன்னா, ஆனால் கலயதார்த்தம் என்பது தமிழகத்தை பொறுத்தவரை திமுக ஒரு இரண்டு கருத்தியல் சித்தாந்தங்களுக்கு இடையான மோதல், ஒரு சமூக நீதி மதசார்பின்மை சமத்துவம் அதே போல வந்து சோசியலிசம் இது எல்லாத்தையும் ஏந்தி பிடிச்சிருக்க இந்தியா கூட்டணிக்கும் அவர்களுக்கு எதிராக மதசார்போடு இருக்கக்கூடிய சனாதனம் பேசக்கூடிய பாஜக இவர்கள் இரு துருவங்களுக்கும் நிலையிலான ஒரு தேர்தல்லாம் வரக்கூடிய 2024 தேர்தல். இதுல அடிப்படையில் நமக்கு கேட்கக்கூடிய கேள்வி, இந்த சித்தாந்தங்களுக்கு இடையிலான மோதல்ன்றதுல மாற்றுக்கருத்து இல்லை, ஆனால் கலை யதார்த்தம் என்பது என்ன? அதிமுகவை உதறி தள்ளிவிட்டு பிஜேபி வந்து எங்கள் தலைமையில் தான் கூட்டணி என்று ஒரு கமினி கூட கட்டமைக்கலாம் 2014 மாதிரி. ஆனா 2014 இந்த 2024 இடையில 10 ஆண்டுகள்ல அதிமுக பாஜக மீது எந்த அளவிற்கு அதிருப்தி வந்திருக்குன்றது எல்லாருக்குமே தெரிந்ததுதான். இப்ப திமுக அவர் சொன்னது ஒரு விஷயம் கரெக்ட், 2.5 ஆண்டுகள்ல திமுகவிற்கு ஒரு அதிருப்தி இருக்கும் மாற்றுக்கருத்து இல்ல, எல்லா அரசுக்கும் இயல்பாக இருக்கும். 10 ஆண்டுகள்ல அப்ப கடுமையான அதிருப்தி பாஜக மீதும் இருக்கும், இல்ல அதுலயும் மாற்றுக்கருத்து இல்ல. திமுக அதை எதிர்த்து பேசும், அவர்கள் அதையெல்லாம் வந்து மேற்கோள் காட்டி தேசிய அளவிலான தேர்தலில் வாக்கு கேட்பாங்க. பாஜக வந்து திமுக உடைய அதிருப்தி பத்தி பேசுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதிமுக என்ன பேச போது? திமுக பத்தி பேசுவாங்க, ஒத்துக்க முடியும், அது இயல்பாகவே அவங்க செய்யக்கூடியது. ஏன் பாஜக பத்தி பேசுவாங்க? அதுதான் கேள்வி, பாஜக பத்தி ஏன் பேச மாட்டாங்க? பாஜக பத்தி திமுக பேசுன்றாரு, திமுக பேசும் அதனால எங்களுக்கு ஓட்டு வந்துடும். நீங்க என்ன பேச போறீங்க? அவங்க பேச நடக்கக்கூடிய தேர்தல் 2000 அதிமுக பேசாது அப்படின்னு அவர் சொல்லலையே, அதை பேச மாட்டாங்கன்னு நாம ஏன் அதை அதுதான் எதிர்பார்க்க, அதுல தெளிவா மக்கள்கிட்ட சொன்னாதானே அந்த நம்பகத்தன்மை வரும். நான் பேச மாட்டாங்கன்னு நான் சொல்ல வரல, பேசுறதுக்கு தயாரா இருக்கா அதிமுக? அதிமுக வரக்கூடியது பாராளுமன்ற தேர்தல், மோடி தொடர வேண்டுமா வேண்டாமா என்றதுக்கான இல்ல, என்ன பேசினா வாக்குகள் வரும் அப்படிங்கிற அந்த வியூகம் அதிமுகவுக்கு தெரியாம இருக்கும் அப்படிங்கிறீங்களா? நாங்க என்ன பேசினா தெரியாதுன்னு நான் சொல்ல வரலங்க. வரக்கூடிய தேர்தல்ன்றது மேண்டேட் எதுக்கு? மோடி தொடருமா வேண்டாமான்னு தானே. அப்ப அந்த 10 ஆண்டு கால ஆட்சி கொடுத்து விமர்சனம் வைக்கணுமா வேண்டாமா, இல்ல நல்லா பண்ணிருக்கா நல்லா பண்ணி நீங்க சொல்ற அந்த கருத்தியல் ரீதியில் அப்படின்னே பாப்போம். அப்ப சிறுபான்மை மக்களுக்கான ஒரு விஷயம் அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட்ல இருந்து கலை தொடங்குறாரு. அப்போ பாஜக கூட்டணியில் இருக்கிறதுனாலதான் சிறுபான்மை வாக்குகள் அதிமுக கிடைக்கல அப்படிங்கிற ஒரு தடை பேரியர் இருந்தது, அந்த பேரியர் இப்ப அதிமுகவுக்கு இல்ல, எனவே அந்த வாக்குகளும் எங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்றாரு, அதிமுகவுக்கு வரும். சிறுபான்மையினர் வந்து அதிமுக கூட்டணியில் பாஜக இருப்பதனால் மட்டும்ன்றது இல்ல, பாஜகவுடைய கொள்கையை வந்து ஏந்தி பிடிக்குது அதிமுக அப்படின்றது அவர்கள் மீது வைக்கக்கூடிய விமர்சனம். இப்ப நீங்கள் நேற்று முன்தினம் வரை, அதாவது ஒரு வாரம் முன்னாடி வரைக்கும் அதிமுக பேசினது என்ன? எங்களுக்கு மோடி தான் மீண்டும் பிரதமராக வர வேண்டும் அதிமுக சொல்லுச்சு. இன்றளவும் அதுல வந்து மாற்று கருத்து சொல்லவே இல்லை இது வரைக்கும். அவர்கள் வந்து நாங்கள் மூன்றாவதா வந்து இன்னைக்கு சொல்றாரு என்னன்னு, இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு, இங்க பிரதமர் வேட்பாளர் அப்படிங்கிறது தேசிய கட்சிகள் முன்னிறுத்தக்கூடிய ஒரு விஷயம், ஆனா நாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்களினுடைய உரிமை முக்கியம், நலன் முக்கியம், சிறுபான்மை மக்களுக்கு நலனை காப்பதற்காக கண்ணை இமை போல அதிமுக காத்துக்கொண்டிருக்கிறாங்க. அடங்கியிருக்கு, நீங்க நேத்து வரைக்கும் வந்து பிரதமர் மோடி மூன்றாவது முறை வர வேண்டும் சொன்னீங்க இல்லையா, இந்த அந்த புள்ளியில வந்து நிலைப்பாட்டுல வந்து உறுதியா இருக்கீங்களா? மீண்டும் தேர்தலுக்கு அதுக்கப்புறம் போக மாட்டீங்களா இல்லையான் உறுதியா சொல்ல முடியுமா உங்களால? நாங்கள் கூட்டணியில் இல்லைன்றத சொல்லிட்டீங்க, ஆனா அவர்களோடு சிஏஏ என்ஆர்சி ஆரம்பிச்சு பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, வேளாண் சட்டங்கள் இல்ல இது ட்ரிபிள் தலாக்கு பிரச்சனைகள் இல்ல மாதிரி பல்வேறு விஷயங்கள்ல பாஜக ஆதரவான நிலைப்பாட்டை நீங்க எடுத்து வந்திருக்கீங்க. எந்த கொள்கையை எல்லாம் வந்து அண்ணா வந்து கடைபிடித்தாரோ அதையெல்லாம் வந்து நீங்கள் வந்து காம்ப்ரமைஸ் செஞ்சிருக்கீங்க இல்லையா, சமரசம் செய்துதான் பாஜகவோடு 2019 இருந்து பயணிச்சுட்டு இருக்கீங்க. அப்போ அந்த முடிவுகளுக்காகத்தான பரிசுதான் மக்கள் அதிமுகவுக்கு கொடுத்துட்டாங்கல்ல. இல்ல இந்த இன்றளவும் நீங்கள் பாஜக அரசின் மீது என்ன உங்களுக்கு விமர்சனம் இருக்கு?
இல்ல அது தேர்தல் களத்துல தானே அது எதிரொலிக்கும். நம்ம அதை இப்ப எதிர்ப்பு நீங்க எந்த ஒரு தெளிவுமே இல்லாம நாங்க அவங்கள விட்டு வெளியே வந்துட்டா எங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னா மக்கள் உடனே நம்பிட்டு ஓவர் நைட்ல எல்லாரும் ஓட்டு போட்டு இல்ல இப்போதைக்கு தேவை கூட்டணி. இதே மாதிரிதான் வந்து 2013ல நான் 2014ல காங்கிரஸ் அதோட கூட்டணி இல்ல. நீங்க சொல்றது பரப்புரை வியூகம், நாம கேசுறது கூட்டணி வியூகம். இப்ப கூட்டணியை வலுப்படுத்தணும் அப்படிங்கிற அடிப்படையில் இருக்கும்போது யாரெல்லாம் இந்த பக்கம் வருவாங்க, திமுக கூட்டணியில இருந்து யாரெல்லாம் வருவாங்க அப்படிங்கறத முடிவு செய்து விட்டு இதுக்கு ஒரு வடிவம் கொடுத்தா கூட்டணியில திமுக கூட்டணியிலிருந்து விட்டு வருவாங்க எதிர்பார்ப்பு அதிமுக இருக்கலாம் இயல்பானது. அந்த எதிர்கூட்டணியை வந்து வலுவிளக்க செய்யணும், கட்சிகளை இங்க இழுக்க வேண்டியது அவர்களுடைய எதிர்பார்ப்பு. எதிர்பார்ப்பு என்ன தவறு இருக்க முடியும், யாரு தவறு சொல்ல, என்ன காரணத்திற்காக வரணும், நீங்க எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்கிறது வேறங்க. நான் கேட்கறது ஒரு இந்தியாவில கூட்டணி இருக்கிறது என்கிற காரணத்திற்காக அதிமுக பாஜக இருக்காமல் சில கட்சிகள் உங்களோட விலகி நின்றார்கள். இல்ல நான் உங்களுக்கு அதுதான் உங்களுக்கு தெளிவா சொல்லிடுறேன். இந்தியா கூட்டணி என்பது பாஜகவை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக. சரி, எடப்பாடி பழனிசாமி இங்க வந்து பாஜக விட்டு வந்துட்டாருக்காக வந்து அவர் பல்வேறு காரணங்களுக்காக வெளியே வந்திருக்காரு. ஆனா அவர்கள் தேசிய அளவில் ஒரு கூட்டணி உருவாக்கி வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. காங்கிரஸோடு இடதுசாரிகள் வந்து மேற்குவங்கத்தில் கூட்டணி, அவர்கள் இங்க வந்து கேரளாவில் எதிரிகளா இருக்கலாம். தேசிய அளவில் வந்து பிஜேபி வந்து எந்தெந்த தத்துவத்தை தாங்கி நிக்கதோ அதற்கு எதிராக இவர்கள் ஒரு கூட்டணி இந்தியாவை மீட்டெடுக்க வேண்டும் தான் அந்த கூட்டணிக்கு பேர் வச்சிருக்காங்க. அப்படி இருக்கையில நீங்க வந்து அதிமுக வந்து வெளியில வந்துருச்சுக்கேன்றக்காக கூட்டணி மாறணும்னா அப்ப அந்த கூட்டணி வந்து ஒரு கொள்கைகளால் கட்டமைக்கப்பட்ட கூட்டணி கிடையாது. அதே போல நீங்க அதிமுக அவர்களோடு பயணித்தால் வந்து நமக்கு வந்து கூட்டணி வெற்றிக்கான வாய்ப்புகள் அதிகம் யோசிக்கிறவங்க நிச்சயமா வந்து அந்த பக்கம் தான் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனால் மாறாக சில சுயநல கணக்குகள் இருக்கலாம், தனிப்பட்ட முறையில் சிலர்களுக்கு வந்து சில பிரச்சனைகள் இருக்கலாம், இல்ல சில கன்சர்ன்ஸ் இருக்கலாம், அதை அட்ரஸ் பண்றதுக்காக ஒரு சில கட்சிகள் வந்து அவர்களோடு கூட்டணியை தொடரலாம். நீங்கள் உதாரணத்திற்கு வந்து இன்று ஒரு கட்சி வந்து பாஜகவோடு வந்து ஐஜேகே நினைக்கிறேன் அவர்கள் பாஜகவோடு தொடர போவதாக சொன்னதாக செய்திகள் வந்திருக்கு. இன்னைக்கும் கூட சொல்றாங்க ரெண்டு தொகுதி கேட்க போறோம் அப்படினு சொல்றது. அதான் சொல்றேன், அப்ப அவர்கள் தனிப்பட்ட முறையில் அவர்களுக்கு சில கன்சர்ன்ஸ் இருக்குது. அதனால அந்த கால்குலேஷன் அடிப்படையா வச்சே நம்ம எல்லா தேர்தலையும் கணக்கிட முடியுமா? 2014 திமுகவுக்கு 20%க்கும் அதிகமான வாக்குகள் இருந்தது, ஆனா கிடைத்த இடங்கள் பூஜ்ஜியம். அப்படின்னு அடிப்படையில பார்க்கும்போது நம்ம அந்த கால்குலேஷன் ஒவ்வொரு முறையும் நம்ம அதை அப்படியே பொருத்தி பார்க்கலாம். குறைந்தபட்சம் வந்து ஒரு 25% இருந்தா 30% தான் ஜெயிக்க முடியும். சரி, 5% 10% வச்சா டெபாசிட் மட்டும் தான் காப்பாத்திக்க முடியும். நீங்க தேர்தல்ல வந்து ஆல்சோ ரன்னா இருக்கணுமா, போட்டி மட்டும் போட்டான்றது வேணுமா, ஜெயிக்கணுமா? அப்ப தேசிய ஜனநாயக கூட்டணி இரண்டு இடங்கள்ல வெற்றி பெற்றாங்கல்ல, அப்ப இருந்து அப்ப 5 முனை போட்டிங்க, அப்ப காங்கிரஸ் தனி, இடதுசாரிகள் தனி, திமுக தனி, ஜெயலலிதா அவர்கள் தனி, இந்த பக்கம் வந்து ஒரு வலுவான கூட்டணி. அப்ப வந்து ஒரு வலுவான வந்து தேமுதிக இருந்தது. சரி, அதே போல பாமக இருந்தது, அது ஒரு பல்வேறு அமைப்புகள் சேர்ந்த ஒரு ரெயின்போ கூட்டணியா இருந்தது. இந்த பத்தாண்டுகளா பாஜக மீது என்ற அதிருப்தி வந்து பத்தாண்டுகள் அதிருப்தி இருக்கிறது. அதே போல வந்து தேமுதிக வந்து வலுவில் இருந்து கழுது தேஞ்சு கட்டுமான கதையா இருக்கு. அதே போல நீங்க வந்து பாமக வந்து யாரோட கடுமையான விமர்சனம் வைக்கிறீங்க? இல்ல சாரி, நீங்க அந்த வாய்த்து வார்த்தைகள் பிடிக்கலன்னா உங்களுக்கு நீங்க கேட்கலாம். ஆனால் வந்து பலவீனமான கட்சிகள் இருக்கும் பொழுது குறைந்தபட்சம் ஒரு 30% இருக்கக்கூடிய ஒரு திராவிட கட்சி அதாவது அதிமுகவோடு போனால்தான் ஒரு ஃபைட்டிங் சான்ஸா இருக்கும். அதை விட்டுட்டு நீங்க வந்து இங்க போகும்பொழுது கண்டெஸ்ட் பண்ணி ஃபைட் பண்றதை தாண்டி ஒரு 20% கூட அஷ்யூர் ஓட் பேங்க் இல்லையா? பாஜகவோட கிளைமே 2014 15%, அது எங்க சதவீதம் 5%ன்றாங்க. கடைசியா எடுத்தது வந்து நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் வந்து 2020. அதிமுகவுக்கு ஒரு தெளிவான வியூகம் இல்ல, அப்படியான ஒரு வியூகம் இல்லாத நேரத்தில் அவங்க தேர்தலை சந்திக்கிறது, அது கூட்டணியா இருக்கட்டும் பிரச்சாரமா இருக்கட்டும், மக்களை போய் சந்திக்கிற விஷயத்துல ஒரு தெளிவு இல்லாமல் மக்களை சந்திப்பதனால என்ன பலன் அப்படிங்கிறார்? இல்ல, எப்படின்னா கூட்டணி அப்படின்றதே வந்து கொள்கைக்கானது கிடையாது. எல்லாருமே கொள்கை வேற, சித்தாந்தம் வேறதான். சரி, கூட்டணின்றது தேர்தலுக்காக அட்ஜஸ்ட்மெண்ட், தேர்தலுக்காக வெற்றிக்கு வியூகம் அமைக்கிறதுக்கு உன் ஓட்டு ஏன் ஷேரு அப்படின்றது, அதில் யார் அரிசி கொண்டு வரா யார் உமி கொண்டு வரான்றது கணக்கு கிடையாது. அப்படின்றது தான் தேர்தலுக்கு கொள்கைகள்ன்றதே கிடையாது. கடைசி நேரத்தில் கூட கூட்டணிகள் மாறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டு இருக்கிறது. அதனால கொள்கை சித்தாந்தம்லாம் கூட்டணியில் கிடையாது. 2006 விடுதலை சிறுத்தைகள் கட்சி திராவிட முன்னேற்ற கழக பக்கத்தில் எங்களுக்கு கேட்ட தொகுதிகள் கொடுக்கலன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் வேட்புமனு தாக்கல் நடந்துட்டு இருக்கிற நேரத்தில் அதிமுக கூட்டணிக்கு வந்தாங்க. 9 தொகுதிகள் கிடைச்சது, 2 இடத்துல அப்போ திமுக ஆட்சி அமைச்சது, 2 தொகுதியில் காட்டுமன்னார் கோயிலேருந்து
இருந்து தொடங்கி ரெண்டு தொகுதியில் வெற்றி பெற்றாங்க. அது ஒரு பக்கம். 2004 கடைசி வரைக்கும் பிஜேபி கூட்டணியில் தான் நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் இருந்துச்சு, வாஜ்பாய் ஆட்சியில் இருந்தாங்க. என்ன காரணம் சொல்லி 2004 காங்கிரஸ் டேட்டா சொல்லும் போதே நீங்க வந்து அப்போ அதிமுக தோல்வி அடைந்து விட்டதுங்கிறது சேர்த்தே சொல்லிடுங்க. கூட்டணிக்கு வந்தாங்க, மாறி வந்தாங்க, திடீர்னு மாறி வரும்போது அதை மக்கள் ஏத்துக்குவாங்களா இல்லையாங்கிறது ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இல்ல, மக்கள் வந்து அது விடுதலை சிறுத்தைகள் வந்ததை வந்து மக்கள் ஏத்துக்கிறது இல்ல. அதுக்குதான் ரெண்டு இடத்துல வெற்றி கொடுத்திருக்காங்க. ஆனால் ஒட்டுமொத்த தோல்வி அதிமுக அந்த நேரத்தில், ஏன்னா 2006 ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. அதனால இந்த கூட்டணி பிரிஞ்சதால தோல்வி அப்படின்றது கிடையாது. அதுக்காக சொல்றேன், கூட்டணி பிரியறதால வந்து மக்கள் அதனால வந்து ஓட்டு சதவீதம் கூட செய்யலாம், குறைய செய்யலாம், ஆனால் அதற்காக மாற்றத்தை ஏற்படுத்தி விட மாட்டார்கள் அப்படின்றது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், இன்றைக்கு பிஜேபி கூட்டணியில் அதிமுக இல்ல அப்படின்றது நம்ம பார்க்கிறோம். இதுல என்னன்னா, மேஜர் கூட்டணி நம்ம எதிர்பார்க்கறது வந்து ஓபனா எதிர்பார்க்கறதுனா பாட்டாளி மக்கள் கட்சி நிலைமை என்ன, தேமுதிக நிலைமை என்ன. இந்த பக்கம் நம்ம ரொம்ப காலம் எதிர்பார்ப்பு என்னன்னா, எதிர்பக்கம் திமுக கூட்டணி ஸ்ட்ராங்கா தான் இருக்குது, ஒருவேளை விடுதலை சிறுத்தைகளுக்கு அங்க நெருடல் இருக்கிறதா, ஆனா இல்லைன்னு அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க. ஒருவேளை பாட்டாளி மக்கள் கட்சி அங்க போனா நெருடல் இருக்குமா அப்படின்ட்டு, கம்யூனிஸ்டுக்கு ஒரு நெருடல் இருக்குமா அப்படின்றத, ஏன்னா அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணியில வந்து அவங்க இருக்கிறாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கு ரெண்டு இடத்துலயும், மேற்கு வங்காளத்திலயும் கேரளாலையும் முரண்பாடு இருக்கிறதால அது இருக்குமா அப்படின்ற ஒரு சிறுபான்மை ஓட்டு வாங்குறதுக்காக நம்ம இந்த பக்கம் வரணும் அப்படின்னா அதிமுக ஒரு கதவு திறந்து இருக்கிறது. நீங்க பட்டியலிட்ட கட்சிகளின் அடிப்படையில பார்க்கும் போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தற்போதைய சூழல் என்பது அதிமுக தனித்து விடப்பட்டிருக்கிறது. யாராவது வருவார்கள் அப்படின்னு கதவு திறந்து வைக்கப்பட்டிருக்கு. தனித்து விடப்பட்டிருக்கிறது கிடையாது, தனித்து சிங்கமாக நிற்கிறது என்பதும் பார்க்கலாம். இல்ல, பாஜக கூட்டணியில இருந்து அதிமுக வெளியில வந்துருச்சு. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் யார் யார் அதிமுக பக்கம் இருக்காங்க தெளிவான நிலைப்பாட்டை இன்னும் அறிவிக்கல. தமிழ்நாட்டை எடுத்துனா திமுக அதிமுக பிரதான கட்சிகள், சரி, மெஜாரிட்டி ஆஃப் ஓட் பேங்க்ஸ் இவங்க ரெண்டு பேர் தான் வச்சிருக்காங்க. சரி, இவங்க கூட இணையறவங்க எல்லாம் மைனாரிட்டி கட்சிகள் தான். சரி, யார் இருக்காங்க அந்த மைனாரிட்டி கட்சிகள், ரெண்டு பேருமே. அதனால அது வந்து பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தி விடாது. ஒரு சாரார் ஓட்டு வரும்போது ஒரு சாரார் ஓட்டு இழப்பு இருக்கும். அதுதான் சார், நம்ம கூட்டணி கட்சி இல்ல, இப்ப அதிமுக நீங்க சொல்ற மாதிரி மெஜாரிட்டி கட்சி, வாக்கு வங்கி வைத்திருக்கக்கூடிய கட்சி, கூட்டணியில யார் இருக்கிறாங்க அது வந்து அதான் கடைசி நேரத்தில் தான் முடிவு பண்ண முடியும். என்றால் இப்போ வந்து இரண்டு பேர் நண்பர்களாக இருந்தவர்கள் பிரிந்திருக்கிறார்கள். அப்ப என்னன்னா, ரெண்டு பக்கமும் இணக்கமா இருந்தவர்கள் இருக்கிறாங்க, சின்ன கட்சிகள், சிறிய கட்சிகள். இப்ப ஐஜேகேல தொங்கி புதிய தமிழ்லேருந்து புரட்சி பாரதத்துல இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய கட்சிகள் எப்படின்னா சிறிய கட்சிகள். ஆனா என்னன்னா இரண்டு பக்கமும் இணக்கமாக இருந்தாங்க. அதனால இன்னும் காலம் எடுத்துக்குவாங்க, ஏன்னா தேர்தலுக்கு இன்னும் 7-8 மாசம் இருக்கிறதால அவங்க நேரம் எடுத்துக்குவாங்க. நம்ம எந்த பக்கம் சேரலாம் அப்படின்றதுக்கு அவங்க காலம் எடுத்துக்குவாங்க. அந்த காலத்திற்கு நம்மளும் இடைவெளி கொடுக்கணும். அதனால அவர்கள் வந்து எனக்கு தெரிந்து அதிமுக பக்கம் வருவதற்காக மிகப்பெரிய வாய்ப்புகள் காலம், அந்த இடைவெளி, இதெல்லாம் வந்து அதிமுக மேல இன்னும் நம்பிக்கை இல்ல, நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய வகையில அதிமுக ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறதுக்கான இடைவெளி. அதிமுக மேல நம்பிக்கை இல்லாம இல்ல, அவர்கள் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம பாக்குறோம். இப்ப நம்ம வந்து அரசியல் விமர்சகர், நம்ம தெளிவா எதையானாலும் சொல்லிடலாம். அவர்கள் பாயிண்ட் ஆஃப் வியூல நாளைக்கு இணையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருப்பாங்க. ஆனா இணைப்பு கிடையாதுன்றத எடப்பாடி பழனிசாமியும் தெளிவா, ஒரு அரசியல் கட்சியினுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலே சொல்லுங்க. அவர்களுடைய தேவை என்பது, எங்களுக்கு இந்தந்த தொகுதிகள் தேவைப்படும், இத்தனை சீட் வேணும், இந்த சீட்டு கொடுத்தா எங்களால இத்தனை இடங்கள்ல போட்டியிட முடியும், வெற்றி பெற முடியும், இல்ல உங்களுடைய வெற்றிக்காக இன்னும் சில தொகுதிகளில் எங்களால வேலை பார்க்க முடியும் அப்படிங்கிற அந்த அரசியல் தேர்தல் கணக்குனே வச்சுப்போம். அந்த அளவுல கூட இன்னும் அதிமுக மேல நம்பிக்கை வரல. இல்ல, அதாவது தொகுதி கணக்கு வந்து இன்றைக்கு வரைக்கும் எந்த கூட்டணியிலுமே இறுதி செய்யப்படல. இல்ல, இறுதி செய்யப்படவில்லை, எந்த கூட்டணியிலும் பேச்சுவார்த்தை கூட நடத்தப்படவில்லை. திமுக கூட்டணியில பேச்சுவார்த்தையில சீட் ஷேரிங் தொடர்பான பேச்சுவார்த்தையில அதெல்லாம் இல்ல, வெறும் யூகம் தான் அது. ராமநாதபுரம் தொகுதி வேணும் புதுசா வந்து மனிதநேய ஜனநாயக கட்சி தமிம் அன்சாரி வந்து வரவேற்றிருக்கார். அவரோட எதிர்பார்ப்பு என்னன்னு சொல்லியிருப்பாரு. நீண்ட நாட்களாக சிறையில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை விடுதலை செய்யணும், கைதிகளாக இருக்கக்கூடியவர்களை விடுதலை செய்யணுங்கிற ஒரு கோரிக்கையை கொண்டு போய் விடுக்கிறதுக்காக அங்க போய் சந்திச்சாரு. அந்த சந்திப்பையும் நம்ம கூட்டணி சந்திப்பாதான் இல்ல, அந்த சந்திப்பு வந்து 2 வருஷமா இல்லாத சந்திப்பு இல்லையா? நீங்க அதுதான், அதைதான் நான் சொல்ல வரேன். என்னன்னா, வெளியே சொல்ற காரணங்கள் வந்து மற்ற காரணங்களா இருக்கலாம், ஆனால் பேச்சுவார்த்தை நடந்திருக்கலாம், மறுக்க முடியாது இல்ல நம்ம அப்படின்றதுக்காக நான் சொல்ல வரேன். அதனால எல்லா பக்கமும் வந்து கதவுகள் எல்லா பக்கமும் தெரியும். திமுக ஐயோமல் கூட்டணி பேச்சுவார்த்தை சீட் சேரிங்க தொடங்கிட்டாங்கன்னு நான் சொன்னேன், அதை நீங்க யூகம் அப்படின்னு நீங்க இப்போ தமிமுன் அன்சாரி சந்தித்து விட்டு வந்த கோரிக்கை முன்வைத்து விட்டு வந்தார். அதை
நீங்க வந்து ஐயுஎம்எல் யுகம் சொல்ல ஒருத்தர் பேசினது மட்டும்தான் அப்படிதானே தொடங்க முடியும். ஒவ்வொரு கட்சிகிட்ட தானே தொடங்க முடியும். ஒருவர் பேசினது மட்டும்தான் வெளியே தெரிஞ்சிருக்கு. சரி, மற்றவர்கள் வந்து ஏற்கனவே பேசிட்டு இருப்பாங்க. சரி, வெளியே தெரியும். இப்ப காங்கிரஸ் கேட்டிருக்கலாம் எந்த தொகுதின்னு, காங்கிரஸ் நிர்வாகி கூட்டத்துல சொல்லிருக்கலாம். சரி, அதே மாதிரி இந்த பக்கமும் திரைமறைவுல பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கலாம். சரி, வெளியே தெரியாம இருக்கணும். ஆனால் பிரகாசமான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றதுக்காக நான் சொன்னேன். இழப்பை விட பெறுவது அதிகமாக இருக்கும் அதிமுக அப்படின்றது நம்மளுக்கு நிதர்சனமான உண்மை. ராம்கி, இங்க தொகுதி எண்ணிக்கை வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிற அந்த கால்குலேஷன்களுக்கான ஒரு கால இடைவெளி தேவைப்படுது. ரொம்ப ரொம்ப நம்ம டூ ஏலியா பேசுறோமா அப்படிங்கறது தான் எல்லாருமே கேட்டாங்க. இங்க கூட்டணி கட்சிகள் அல்லது தோழமை கட்சிகள் அல்லது வில்சன் சொன்ன மாதிரி நண்பர்களுக்கான எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது என்ன, அது யார் யார் பக்கம் போவார்கள் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய